பழைய இரும்புகளை பேரிச்சம் பழத்திற்கு போடும் நிலைதான் தமிழக அரசு பேருந்துகளுக்கும் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் பேருந்து உதிரி பாகங்கள் போதிய அளவில் இல்லாததால் 15 ஆண்டுகளை கடந்த சுமார் 1277 பழைய பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்திய அரசின் வாகன அழிப்பு கொள்கையின்படி 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனிநபர் பயன்படுத்தும் வாகனங்களும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள வணிக வாகனங்களும் அழிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன் முதற்கட்டமாக மாநில அரசுகளுக்கு சொந்தமான 15 ஆண்டுகளுக்கு மேலான பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்களை இயக்குவதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தடை விதித்தது. ஆனால் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட 6341 வாகனங்களை அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை இயக்கிக் கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதில் 1777 அரசு பயணிகள் பேருந்தும் அடங்கும். இந்த பழைய பேருந்துகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை இயங்க அனுமதி இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலையே உள்ளது. காரணம், பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த பழைய பேருந்துகளை சீரமைக்க போதிய அளவில் உதிரி பாகங்கள் இல்லை என்பதுதான். குறிப்பாக பேருந்து இயக்க தேவையான அடிப்படை உதிரி பாகங்களான பேருந்தின் டயர், பிரேக் லைனிங், வீல் ஜாயிண்ட் உள்ளிட்டவை இல்லை எனவும், அதனால் இந்த பேருந்துகளை உடனடியாக சீரமைத்து எஃப்சி என்று சொல்லக்கூடிய தடையில்லா சான்று வாங்க முடியாத சூழல் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனிடையே இதையெல்லாம் சமாளிக்க 1000 புதிய பேருந்துகளை வாங்கவும், 500 பழைய பேருந்துகளை பழுது பார்க்கவும் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு பல மாதங்களாகியும் இன்று வரை ஒரு பேருந்தும் வாங்கவில்லை, ஒரு உதிரி பாகமும் இருப்பில் இல்லை என்கிறார்கள். ஏற்கனவே தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலும் நின்று போகும் பேருந்துகளை மக்களை வைத்து தள்ளி இயக்குவதும், மழை காலங்களில் பேருந்துக்குள் குடை பிடித்து செல்வதும் அரங்கேறி வருவது அனைவருக்கும் தெரிந்ததே. இப்படி அரசு போக்குவரத்து கழக பழைய டப்பா பேருந்துகளை சீரமைக்காமலும் போதுமான பேருந்துகளை இயக்காததுமே தனியார் பேருந்து கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் நிலையில், தங்கள் தவறுகளை மறைக்கவே தனியார் பேருந்து உரிமையாளர்களின் குரல் வலைகளை நசுக்குவது போல் நாடகம் ஆடுவது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. மொத்தத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டுமல்ல, விடிய ஆட்சியின் நிர்வாகமும் டப்பா டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக மகேஷ் மற்றும் செசா.